ஆல்பா மைண்ட் பவர் ஆன்லைன் நேரலை வகுப்புகள் வழங்குபவர் ஸ்ரீ மாதா விஜயலட்சுமி பந்தயன். போன் 9841402000, 9841472146, மொபைல் ஆப் ஆல்பா மைண்ட் பவர். பஞ்சபூத தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது, மனித உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்களும் சமநிலையில் இருக்கும் பொழுது எல்லாமே சரியாக இயங்குகின்றது. இவற்றில் ஏதேனும் ஒன்று சற்று மாறினாலும் பல விதத்தில் அசௌகரியத்தை ஏற்படுத்திவிடுகிறது. அண்டத்தில் பார்க்கும் பொழுது பஞ்சபூதங்கள்தான் இவ்வுலகை செயல்படுத்துகின்றன, ஆட்சி செய்கின்றன. ஆகையால் அவை சமநிலையில் செயல்பட்டு நம்மை நிம்மதியாகவும் முன்னேற்றத்துடனும் இருக்க உதவ வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாகும். பிண்டத்தில் என்று பார்த்தாலும் பஞ்சபூதங்கள்தான் நமது உடலின் செயல்பாட்டை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன. அதனால் இரண்டு விதத்திலும் அவை சரியான நிலையில் ஒரு கட்டுப்பாட்டுடன் இருப்பது செயல்படுவது மிகவும் அவசியமாகும். இந்த தியானத்தில் பஞ்சபூதங்களிடம் நாம் வேண்டி கேட்டுக்கொள்வோம், எப்பொழுதும் சமநிலையில் இருந்து இந்த பூ உலகை காக்கும்படி கேட்டுக்கொள்வோம். அதே சமயம் நமது உடலில் உள்ள பஞ்சபூதங்களையும் சமநிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்வோம். ஏதேனும் அசௌகரியங்கள் இருந்தால் அவற்றை வெளியேற்றி நல்ல ஆரோக்கியத்தையும் வளர்ப்போம். சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இரு கைகளிலும் ஆல்பா முத்திரை அல்லது தியான முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள். ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள். மனதால் குரு, கடவுள் மற்றும் சித்தர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களது அற்புத சக்தி உங்களிடம் வந்து நிறைவதை உணருங்கள். இந்த சக்தி தொடர்ந்து உங்களிடம் பாயட்டும். மீண்டும் ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள். உடலை தளரச் செய்யுங்கள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்கள் உடல் இறுக்கம் தளர்ந்து மிகவும் நிம்மதியாக இருப்பதை உணருங்கள். உங்கள் உடல் மிகவும் நிம்மதியாக இருக்கிறது. மீண்டும் ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். உங்கள் மனம் மெல்ல மிகவும் அமைதியான நிலைக்கு செல்வதை உணருங்கள். மீண்டும் ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள். உங்கள் மனம் மெல்ல ஆல்பா நிலைக்கு செல்வதை உணருங்கள். ஆழ்ந்த தியான நிலையில் இருக்கிறீர்கள். தொடர்ந்து ஆழமாக நிதானமாக மூச்சு விடுங்கள். இன்னும் சற்று ஆழ்ந்த நிலைக்கு செல்வதை உணருங்கள். இப்பொழுது உங்கள் மூச்சு சாதாரணமாக இருக்கட்டும். மிகவும் ஆழ்ந்த நிலைக்கு செல்கிறீர்கள். ஆழ்ந்த நிலை. இப்பொழுது நீங்கள் ஒரு திறந்த வெளியில் இருக்கிறீர்கள்.
அதிகாலை பொழுது கடற்கரை ஓரமாக நடந்து செல்கிறீர்கள். கடலை பாருங்கள், பரந்து விரிந்து இருக்கிறது. இப்பொழுது அந்த அலைகள் உங்கள் கால்களை தொடுவது போல நிற்கிறீர்கள். மிகவும் ஆனந்தமாக உணர்கிறீர்கள். வானம் வெளிர் சிவப்பு நிறமாக தெரிகிறது. சூரியன் உதிக்கப் போகிறது. குனிந்து மணலை உங்கள் கைகளில் அள்ளுகிறீர்கள். இரு கைகளையும் சேர்த்து அந்த மண்ணை பிடித்து கொள்கிறீர்கள். பூமி தாய் உங்கள் கைகளில் இருக்கிறாள். அவளை தலை குனிந்து வணங்குங்கள். நிலம் என்ற பஞ்சபூதம், பூமி தாயே, உன்னுடைய ஆதாரத்தில்தான் நாங்கள் நிற்கிறோம், வாழ்கிறோம், வீடு கட்டுகிறோம். நீ எப்பொழுதும் பொறுமையாக, அமைதியாக, ஸ்திரமாக இருந்து மனித இனத்தை உனது மடியில் நிம்மதியாக வாழவிடு. உன்னிடமிருந்து உயிர் வளர்வதை நாங்கள் பார்க்கிறோம். சுற்றிலும் தெரியும் மரங்களும் செடிகளும் வயல்களும் நீ எங்களுக்கு கொடுத்த பரிசுகள். தொடர்ந்து நீ தரும் இந்த பரிசுகள்தான் இந்த பூமியில் எங்களுக்கு உயிர் வாழ ஆதாரமாக இருக்கின்றன. உனக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கும் நிலம் என்ற பஞ்சபூதம் உங்கள் உடலில் உள்ள நிலம் என்ற பஞ்சபூதத்துடன் ஒத்திருப்பதை உணருங்கள். இதை உங்கள் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் உள்ள மூலாதார சக்ராவில் உணருங்கள். உங்கள் உடலில் உள்ள நிலம் என்ற பஞ்சபூதம் சமநிலையில் இருக்கட்டும். உங்களுக்கு என்றுமே ஆதரவாக இருந்து நீங்கள் மிகுந்த சக்தியுடன் செயல்பட உதவட்டும். இந்த சக்தியை உங்களது உடலின் சதையில், தசைகளில், எலும்புகளில் உணருங்கள். அவை அனைத்திலும் உயிர் கொடுக்கும் இந்த சக்தி நிறைவதை உணருங்கள். அடுத்து உங்கள் கைகளில் உள்ள மணலை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்த நீரை கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கைகளில் அந்த நீரை ஏந்தி கொள்ளுங்கள். இரு கைகளிலும் ஏந்தி கொள்ளுங்கள். நீர் என்ற பஞ்சபூதம், அதனை தலை குனிந்து வணங்குங்கள். என் அருமை தண்ணீரே, உயிர் கொடுப்பவன் நீ. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் உன்னை சார்ந்துதான் இருக்கின்றது. எங்களுக்கு உயிர் கொடுக்கிறாய், எங்களது உணவை வளர்க்க உதவுகின்றாய். எங்களை சுற்றி பார்க்கும் எல்லாவற்றிலும் நீ இருக்கிறாய். எமது ஆறுகளையும் குளங்களையும் உயிர் கொடுக்கும் நீரால் நிறைக்கிறாய். நீ எப்பொழுதும் சமநிலையில் இருந்து இந்த கிரகத்தில் உயிர் வாழ ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எத்தனையோ வருடங்களாக நீ எமக்களிக்கும் இந்த கொடைக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுது பிரபஞ்சத்தில் உள்ள நீர் என்ற பஞ்சபூதம் உங்கள் உடலில் உள்ள நீர் என்ற பஞ்சபூதத்துடன் ஒத்திருப்பதை உணருங்கள். இதை உங்கள் தொப்புளுக்கு சற்று கீழ் இருக்கும் சுவாதிஷ்டானா சக்ராவில் உணருங்கள். உங்கள் உடலில் இருக்கும் நீர் என்ற பஞ்சபூதம் சமநிலையில் செயல்படட்டும். எப்பொழுதும் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்கள் உடல் மிக நல்ல முறையில் செயல்பட உதவட்டும். இந்த சக்தியை உங்கள் உடலில் வலம் வரும் பலவித திரவங்களில் உணருங்கள். மிகுந்த சக்தியுடன் அவை செயல்படுவதை உணருங்கள். இப்பொழுது அடிவானத்தில் சூரியன் எழுவதை பாருங்கள். உயிர் கொடுக்கும் சூரியன்,
உங்கள் கைகளை சேர்த்து ஏந்தி சூரியனின் கிரணங்கள் அவற்றில் விழுவதை உணருங்கள். அந்த கதகதப்பை உணருங்கள். சூரியனின் கிரணங்களை உங்கள் கைகளில் ஏந்தி இருக்கிறீர்கள். உலகை வாழ வைக்கும் அக்னி என்ற பஞ்சபூதத்திற்கு தலை வணங்குங்கள். அக்னி தெய்வமே, நீதான் உயிருக்கு ஆதாரம். ஒவ்வொரு உயிரும் நீ தரும் வெப்பத்தை உணர்ந்துதான் வாழ்கிறது. இந்த பூ உலகில் நல்ல சக்தியுடன் நாங்கள் வாழ நீதான் வழிவகுக்கிறாய். நீ எப்பொழுதும் சமநிலையில் இருந்து எங்கள் மீது உனது அன்பையும் கதகதப்பையும் பொழியும்படி கேட்டுக்கொள்கிறோம். பல யுகங்களாக எமக்கு உயிர் கொடுத்து எம்மை காத்து வந்தமைக்கு உனக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுது பிரபஞ்சத்தில் உள்ள அக்னி என்ற பஞ்சபூதம் உங்கள் உடலில் உள்ள அக்னி என்ற பஞ்சபூதத்துடன் ஒத்திருப்பதை உணருங்கள். இதை உங்கள் தொப்புள் மீது இருக்கும் மணிப்புரா சக்ராவில் உணருங்கள். உங்கள் உடலில் உள்ள அக்னி என்ற பஞ்சபூதம் சமநிலையில் இருக்கட்டும். எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுத்து உயிர் காக்கட்டும். இந்த சக்தியின் கதகதப்பையும் ஒளியையும் உங்கள் உடலில் உணருங்கள். உங்கள் சக்தியின் அளவு அதிகரிப்பதை உணருங்கள். சூரியன் மெல்ல எழுகின்ற பொழுதே சில்லென்ற காற்று உங்கள் முகத்தை பருடுகிறது, உங்களை தொட்டு செல்கிறது. இரு கரங்களையும் கூப்பி வணங்குங்கள். காற்று என்ற பஞ்சபூதத்தை உணருங்கள். அதற்கு தலை வணங்குங்கள். வாயு என்ற பஞ்சபூதமே, நாங்கள் சுவாசிக்கும் உயிர் சக்தி நீதான். எங்களது ஒவ்வொரு மூச்சும் நீ தரும் காற்றுதான். இந்த பூ உலகில் நாங்கள் சௌகரியமாக வாழ நீதான் ஆதரவு எப்பொழுதும் தர வேண்டும். எப்பொழுதும் சமநிலையில் இருந்து இந்த பூமியில் உயிர் வாழ உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்நாள் முழுவதும் உயிரை எமக்குள் வைத்திருக்க உதவும் உனக்கு கரம் கூப்பி நன்றி சொல்கிறோம். இப்பொழுது பிரபஞ்சத்தில் உள்ள வாயு என்ற பஞ்சபூதம் உங்கள் உடலில் உள்ள வாயு என்ற பஞ்சபூதத்துடன் ஒத்திருப்பதை உணருங்கள். இதை உங்கள் மார்பு பகுதியில் உள்ள அனஹதா சக்ராவில் உணருங்கள். உங்கள் உடலில் உள்ள வாயு என்ற பஞ்சபூதம் சமநிலையில் இருக்கட்டும். ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து கொள்ளுங்கள். பரிசுத்தமான காற்று உங்கள் சுவாச பைகளை நிரப்புவதை உணருங்கள். மிகுந்த சக்தியையும் உற்சாகத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறது. உங்கள் சுவாச பைகளில் இருந்து இப்பொழுது அந்த காற்று வெளியேறுகிறது. வேறு புதிய காற்று உள்வர வழிவிடுகிறது. அடுத்த மூச்சை எடுக்கிறீர்கள். அதற்கும் அடுத்த மூச்சு, மேலும் ஒரு மூச்சு. உங்கள் சக்தியின் அளவு மேலும் கூடுகின்றது. இப்பொழுது சூரியன் மேலெழும்பி விட்டது. அதன் முழு அழகையும் ரசிக்கிறீர்கள். நீல நிற கடலில் இருந்து வெளிவரும் அக்னி பந்து எவ்வளவு அழகான தோற்றம். அந்த நீல நிற வானத்தை பார்க்கிறீர்கள். உங்களை சுற்றி இருக்கும் அந்த வெற்றிடத்தை காண்கிறீர்கள். ஆகாயம் எனும் பஞ்சபூதம் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச சக்தி கரம் கூப்பி இந்த பஞ்சபூதத்தை வணங்குகிறீர்கள். எனதருமை ஆகாயமே, உன்னில்தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். இந்த உலகில் நீதான் எங்களை சுற்றி இருக்கும் பாதுகாப்பு. நீ எப்பொழுதும்
சமநிலையில் இருந்து எமக்கு பாதுகாப்பு அளித்து இந்த பூ உலகில் நாங்கள் நிம்மதியாக வாழ வழிவகுக்க வேண்டும் என மனதார கேட்டுக்கொள்கிறோம். காலத்தின் துவக்கத்தில் இருந்தே உயிர்கள் வாழ உதவியதற்கு உனக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுது பிரபஞ்சத்தில் உள்ள ஆகாயம் என்ற பஞ்சபூதம் உங்கள் உடலில் உள்ள ஆகாயம் என்ற பஞ்சபூதத்துடன் ஒத்திருப்பதை உணருங்கள். இதை உங்கள் தொண்டை பகுதியில் உள்ள விசுத்தி சக்ராவில் உணருங்கள். உங்கள் உடலில் உள்ள ஆகாயம் என்ற இந்த பஞ்சபூதம் சமநிலையில் இருக்கட்டும். உங்களை சுற்றி உள்ள இடமும் உங்களுக்கு ஒரு சௌகரியமான நிம்மதியை அளிப்பதை உணருங்கள். இந்த பஞ்சபூதம் உங்கள் உடலில் உள்ள மற்ற அனைத்து பஞ்சபூதங்களையும் மிக நல்ல முறையில் செயல்பட வைப்பதை உணருங்கள். உங்களுக்கு சிறப்பான ஆரோக்கியத்தை தருவதையும் உணருங்கள். உங்களை சுற்றியும் உங்களுக்கு உள்ளும் இருக்கும் ஆகாயம் என்ற பஞ்சபூதத்தை நீங்கள் உணரும் பொழுது உங்களது சக்தி மிக அதிகமாக உயர்கிறது. இப்பொழுது உங்களை சுற்றி இருக்கும் பஞ்சபூதங்கள் அனைத்தையும் உணருங்கள். நிலம், நீர், அக்னி, வாயு, ஆகாயம், உங்களுக்கு உள்ளும் இந்த பஞ்சபூதங்களை உணருங்கள். அவை அனைத்தும் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கட்டும். இப்பூ உலகில் நாம் நிம்மதியாக வாழ தகுந்த சூழ்நிலையை எப்பொழுதும் நமக்கு உருவாக்கி தரட்டும். பஞ்சபூதங்களே, உங்களை வணங்குகின்றோம். நீங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க வேண்டும் என வேண்டுகிறோம். இந்த உலகில் உயிர்கள் மிக அழகாக வாழ நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் என்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து நீங்கள் கொடுத்திருக்கும் பல வளங்களை பாதுகாத்து அனுபவித்து வாழ எங்களுக்கு வழிகாட்டுங்கள். எங்களுக்குள் இருக்கும் தீய சக்திகளை களைந்து விடுங்கள். மனித இனம் ஒற்றுமையுடன் வாழட்டும். எமது மனம் என்றும் நல்ல எண்ணங்களை மட்டுமே உருவாக்கட்டும். எங்களது உடல் என்றும் சிறப்பான ஆரோக்கியத்தையும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் பெறட்டும். பஞ்சபூதங்களுடன் இந்த தொடர்பை நீங்கள் உணரும் பொழுதே உங்கள் சக்தி அதிகரிப்பதையும் உணருங்கள். உங்கள் ஆரா பெரிதாகிறது. இன்னும் பெரிதாக, மேலும் பெரிதாக விரிவடைகிறது. அப்படியே பிரபஞ்சத்துடன் ஒன்றாக கலந்து விடுகிறது. அண்டமும் பிண்டமும் ஒன்றாக கலந்து விடுகின்றன. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு துளிதான். ஆம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு மிக சிறிய துளி. அப்படியே பிரபஞ்சத்துடன் கலந்து விடுங்கள், கலந்து விடுங்கள், கலந்து விடுங்கள். அஹம் பிரம்மாஸ்மி, அஹம் பிரம்மாஸ்மி, ஆனந்தோஹம், ஆனந்தோஹம். மெல்ல உங்கள் கவனத்தை உங்கள் அறைக்கு கொண்டு வாருங்கள். மிகவும் நிதானமாக கண்களை திறந்து கொள்ளுங்கள்.